இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிடி காலேஜுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேபில் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பிளாக்கு. இது வந்து காலேஜ்லேருந்து பேக் சைடில் இதுக்குன்னு தனியாக சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேப் போய் உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ மக்களை இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசிடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளாக்ல இருக்கும். நம்ம குறிப்பாக மெக்கானிக்கல் லேபில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லேப் தான் இந்த லேபு. மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு லேப் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்டீம் இன்ஜின் பேஸ்டு வந்து ஒரு தெர்மல் பவர் ஜென்ரேஷனுக்கான ஒரு மாடல் வந்து இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாய்லர் செக்ஷனு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் செக்ஷனு, எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டு இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி கேட்குறேன். ஸ்டாஃப் வந்து நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்டாஃப் நம்ம பேசுவோம். ஹலோ சார். சார் உங்கள் பேருங்க சார்? சார் டாக்டர் மகேஷ், மெக்கானிக்கல் ஹெச்ஓடி. மெக்கானிக்கல் ஹெச்ஓடி, ஹெட்டா நீங்க சார். கங்க்ராச்சுலேஷன் சார், என் வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது சார் உங்கள் மாடல் எல்லாமே. இது ஸ்டீம் பாய்லர், ஸோ இட் இஸ் இன் ரன்னிங் கண்டிஷன் ஓன்லி. ஓகே சார். ஆக்சுவலி டீசல் பவர் பிளான்ட் சார். ஸோ டீசலை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து, ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி இங்கே இருக்க பல்பை வந்து நம்ம எரிய வைக்கிறோம். ஸோ அதான் மெக்கானிக்கல், அதாவது ஸ்டீம்னா நீங்கள் எப்படி ஸ்டீம் எனர்ஜியை வந்து தெர்மல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது. கன்வெர்ட் பண்ணுறோம். இன்புட் வந்து டீசல் கொடுக்குறோம். டீசல் கொடுக்குறோம். அது ஆக்சுவலி வந்து தெர்மல் பவர் பிளான்ட் கிடையாது, இது டீசல் பவர் பிளான்ட். டீசலை வந்து கொடுக்குறோம், டீசல்லேருந்து ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த ஸ்டீம் வந்து டர்பைனை ஆக்டிவேட் பண்ணுது, டர்பைன்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் வந்து. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. என்ன பயங்கரமாக சவுண்ட் வருதுன்னு பார்த்தா அங்கே வந்து பாருங்கள், இந்த ஸ்டீம் வந்து சூப்பர் கிட்ட ஸ்டீம் வந்து இங்கே வெளியில் வருது, நீங்கள் அதை பார்க்க முடியுது. இதான் டீசல் பவர் பிளான்ட் ரன் பண்ணி அந்த ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீம்லேருந்து தான் எலக்ட்ரிக்கல் பவர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வருது. ஸோ லைவாக வந்து ஒரு பிளான்ஸில் என்ன நடக்குமோ அந்த மாடல் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டீம் வந்து உங்களுக்கு வால்வ் மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் இப்போ லைவாக வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் நீங்கள் பார்த்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு எப்படி வந்து மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவராக கன்வெர்ட் ஆகுதுங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் மாடல். இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது அப்படியே வந்து அவங்க மைண்டில் பிக்சர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ப்ராக்டிக்கல் செட்டப் வந்து இங்கே இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி நம்ம சார்ட்டை கேட்போம். வணக்கம் சார், ஐம் டாக்டர் ஐசக் பிரேம்குமார், ஐம் பிலாங்ஸ் டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீசல் பவர் பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ டீசலை வச்சு தான் இங்கே வந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணி டர்பைனை வந்து ஆக்டிவேட் பண்ணி எலக்ட்ரிக் பவரை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் வந்து டீசல் ஃபியூயல் டேங்க்கு. ஓகே. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம டீசலை வந்து இன்புட்டாக வந்து கொடுக்குறோம். ஸோ கீழே வந்து பர்னர் இருக்குது, அது ஹீட் ஆயிடுது. ஸோ பை த இன்னொரு வேலை வந்து நம்ம வாட்டரையும் வந்து உள்ளே வந்து கொடுக்குறோம். ஏன்னா வாட்டர் தான் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து மாறிடும். அந்த ஸ்டீமை நம்ம அது வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் டர்பைனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ டர்பைன் அதர் எண்டில் வந்து ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து நமக்கு ஸ்டீம் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம்மில் நம்ம அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா பல்பை வந்து எரிய வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து டீசல் பவர் பிளான்ட். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஸ்டீம் ஜென்ரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை பார்த்தீங்க. அது டீசல் பவர் வித் தெர்மல். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கம்ப்ரஸர் பற்றின ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப் இருக்குது. ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் டீசல் இன்ஜின்ஸ் படித்து படிக்கிறதுக்கான ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அதே ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேறு டைப் ஆஃப் இன்ஜினு, அப்புறம் ஒரு பெட்ரோல் இன்ஜின் பற்றி படிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், டீசல் இன்ஜின் கப்புள்டு ஒரு ஜென்ரேட்டர். ஆக்சுவலி நார்மலாக நீங்கள் வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ நம்ம ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோல் லெபார்ட்டரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க.
நம்ம இந்த நிறைய லேப்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸாமினேஷன்ல இருக்குன்னு சொன்னாங்க, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பர்டிகுலர் லேப் நம்ம எனக்கு இன்ட்ராக் பண்ண முடியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லேபுக்கு போவோம், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஈசியை பொறுத்தவரை நிறைய லேப் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துருக்கிறது மைக்ரோ ப்ராசஸ் லேப், இதை தாண்டி டிஜிட்டல் ட்ரான்ஸ் லேப் இருக்குது, அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் லேப் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் லேப் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய லேப் இருக்குது, நம்ம லேப்பில் இன்னும் பக்கத்தில் இன்னும் ஒரு லேப்பில் போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்டரிக்குள்ள இருக்கும், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி மேம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஹலோ சார், உங்கள் பேர்? பவித்ரா. பவித்ரா, ஓகே ஓகே. நீங்கள் மேடம்? மோகனப்ரியா. ஓகே, நீங்கள் என்ன வர்க்கிங்க? சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எவ்வளோ நாள் மேடம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? 2.5 இயர்ஸ் சார். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? சார், 2.5 இயர்ஸ். 2.5 இயர்ஸ். இப்போ இங்கே ரைட்டில் இங்கே வந்து முடிச்சது பிறகு இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்க? சார், நான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, குட். உன் பேருமா? ஸ்வாதி. ஸ்வாதி, எங்கேருந்து மாவட்டம் ஸ்வாதி? தர்மபுரி. தர்மபுரி. நீங்கள் என்ன? கார்த்திகா சார். கார்த்திகா, எங்கேருந்து வரீங்க? அவினாசி சார். அவினாஷ்டன் வரீங்க. எப்படி உங்கள் காலேஜ் பிடிச்சிருக்கா? என்ன லேப் அது, என்ன லேபில் இருக்கீங்க? டிஜிட்டல் சிஸ்டம். டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் லேபில் இருக்கீங்க, ஓகே. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சார், நாங்கள் வந்து ஹாஃப் ஆடர். பண்ணுவாங்க. சார், நம்ம இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகாம்பல் லேபில் இருக்குங்க. அது என்ன கிரகாம்பல் திடீர்னு ஞாபகம் வருதா? எஸ், இவங்க எல்லா லேபுக்குமே ஒரு நேம் வச்சிருக்காங்க, ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இந்த கிரகாம்பல் அப்படிங்கிற லேப், இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லேபுக்கு இவங்க அந்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க, அலெக்சாண்டர் கிரகாம்பலோட நேம் வச்சிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ சார். ஹாய் மேம். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் மேம், ஐ அம் குட். ஸோ வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் சிந்து சார். வர்க்கிங் அஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ ஹவ் மெனி இயர்ஸ் யூ ஆர் வர்க்கிங் ஹியர்? 2 இயர்ஸ் சார். 2 இயர்ஸ். வாட்ஸ் யுவர் ஸ்பெஷலைசேஷன்? தர்மபுரி. தர்மபுரியில இருந்து வரீங்க. எப்படி மாங்க இந்த இவ்வளவு தூரம்? சார், கவுன்சிலிங் மூலமா இங்க வந்து. கவுன்சிலிங்ல போட்டு காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். ஹாஸ்டல் தங்கி இருக்கீங்களா? சாப்பாடு எல்லாமே ஓகேங்க சார். ஜிம் இருக்காங்க? நல்லா ஜிம்முக்கு போங்க, சரியா? ஓகேங்க சார். ஜிம் இருக்கா? யூஸ் பண்ணிக்கலாம்ல? எஸ் சார். ரைட், ஓகே. நீமா? ஹாய் சார், ஐ அம் தேவி ஸ்ரீ சார். தேவி ஸ்ரீ ஃப்ரம் நாமக்கல். நாமக்கல்ல இருந்து வரீங்க. நீங்க ஹாஸ்டலரா? எஸ் சார். ஓகே. ஹாய் மேம், நீங்க? ஹாய் சார், ஐ அம் பவித்ரா சார். பவித்ரா, இங்க நியோபைல இருந்து வரேன் சார். நியோபைல இருந்து வரீங்க. இப்ப லேப்ல வந்து நீங்க டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் சார். இப்ப நீங்க டீச் பண்ணுங்க. ப்ரொஃபஸர். நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கீங்க? 5 मंथ्स ஆச்சுங்க சார். இப்ப நியூலி ஜாயின்ட். ஓகே, லேப் அவங்க கூட சேர்ந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர் மேடம், வெரி குட் வெரி குட். ஓகே, நான் இப்ப மேடம் இது என்ன லேப் அப்படிங்கறது எனக்கு சொல்ல முடியுமா? சார், இது வந்து LIC லேப் சார். லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் லேப் சொல்லுவாங்க. இந்த லேப்ல வந்து நம்ம CRO, டியூயல் பவர் சப்ளை அண்ட் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் சைன் வேவ் எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறத நான் எங்களுக்கு டீச் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்கள் எல்ஐசியில் அந்த ஐசி வச்சுட்டு சிக்னல் ஜென்ரேஷன் வந்து கிளிப்பர் கிளாம்பர் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது சார். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ லேப்பில் வந்து பார்த்தோம், மேம்கிட்ட பேசணும். மேம் சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல் ஜென்ரேஷன் ஆக்சுவலாக வந்து எல்ஐசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 741 அப்படிங்கிற ஒரு ஐசி தான் வந்து பேசிக்கான ஐசி. அந்த ஐசி வச்சு தான் இன்றைக்கி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் விளையாடிட்டு அனலாக் அப்படின்னு சொன்னால் 741 டிஜிட்டல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ டிஜிட்டலும் இருக்குது, அனலாக் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும்போது அவங்களுமே ஹாப்பியாக இருக்குது, லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய லேப் இருக்குது, நம்ம லேப்பில் போய் பார்க்கலாம். எனவே தேங்க்யூ மேடம் எனக்கு கூட கோஆப்ரேட் பண்ணி சொன்னதுக்கு. சாரி ஃபார் ஜஸ்டமர்ஸ். ஹாய் சொல்லிடலாம் எல்லாமே. ஹாய், தேங்க்யூ. சும்மா அப்படி கேரக்டர் நடந்து வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் லேப் பார்க்கலான்னு போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க ரொம்ப பொறுப்பாக உட்காந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஃபைன் ஃபைன். ஓ, உங்கள் நேம்ப்பா? யோகேஷ். யோகேஷ், எங்கேருந்து வரீங்க யோகேஷ்? ராமநாதபுரத்துலேருந்து. ராமநாதபுரம், அந்த இது நம்ம ராமேஸ்வரம் ராமநாதபுரமா? ஓகே. எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? பெட்ரோலியம் சார். வேறு லெவல் போங்க. லேப்லாம் சூப்பராக இருக்கு, நான் பார்த்தேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? போய் பார்த்துருக்கீங்களா? என்ன இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரெக்கார்ட் நோட் சார். ரெக்கார்ட் எழுதுறீங்க? ஓகே ஓகே. நீங்கள்? சார், சஃபாக் சார். சஃபாக்,
சஃபாத் தஞ்சாவூரா? ஏ நம்ம ஊரியா? சோழ மண்டலம். ஆமாம் சார். காலேஜ் நல்லா இருக்கா உங்களுக்கு? ஓகே சார். பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ ஹாஸ்டல் தங்கியிருக்கீங்களா? இல்லை சார், நான் டே ஸ்காலராக வந்துருக்கேன். தஞ்சாவூர்னா வெளியே ரூம் தங்கியிருக்கீங்க? இல்லை சார், கோயம்புத்தூரில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் ஸ்டடிஸ் இங்கே தான். ஒரு 6 இயர்ஸ். சொந்த ஊர் தஞ்சாவூர். காலேஜ் பிடிச்சிருக்கா? காலேஜ் பிடிச்சிருக்கு சார். ஸ்டாஃப்லாம் ஜாலியாக இருக்காங்களா? ஓகே சார், எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கு. பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்கள் ஊர்லேருந்து வராங்க, தஞ்சாவூர்லேருந்து யாராவது வருவாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தஞ்சாவூர்லேருந்து வந்தாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விடுவோம் சார். சேர்த்து விடுவீங்க. வெரி குட், வெரி குட். என்ன இப்போ அவர் எல்லாம் அவங்களையும் சேர்த்து விடுவோம், நீங்கள் உங்கள் ஊருக்கார என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக சேர்த்து விடுவோம் சார். நல்ல நல்ல காலேஜ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாருமே ஸ்டாஃப்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க? ஃப்ரெண்ட்லியாக சார், ஃப்ரெண்ட்லியாக. நீங்கள் ஹாஸ்டல் டே ஸ்காலரா? நான் டே ஸ்காலர் சார். நீங்கள் டே ஸ்காலர் தான். ஓகே, விஷ்யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து எம்பரட் டிஎஸ்பி லேப் அப்படிங்கிற லேப் கூட தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். நீங்கள் பார்த்துருக்க ஒரு எம்பரட் டிஎஸ்பிக்கான ஒரு பேசிக் ஒரு லெவல் கிட்ஸு. நம்ம இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டிஎஸ்பி லேப் ஒன்று இருக்குது, அந்த லேபை நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் எம்பரட் லெபார்ட்டரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லேபு. ஸோ ஒரு டிஎஸ்பிக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக இசி டிபார்ட்மெண்ட் தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக டிஎஸ்பி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ், இந்த டிஎஸ்பி பேஸ்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைக்விஸ்ட் ஷேன் லெபார்ட்டரிங்கிறது. நைக்விஸ்ட் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாம்பிளிங் தியர்ம எக்ஸ்பர்ட். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும் நைக்விஸ்ட் பிளாட் அப்படிங்கிறது எதுக்காக போடுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இங்கே ஒவ்வொரு லேப்லையுமே அந்த மாதிரி தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சயின்டிஸ்ட் நேமோட பண்ணியிருக்காங்க. லேப்பில் உள்ளே போகலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்டு லெபார்ட்டரி அப்படிங்கிறது வந்து கோர் இன்ஜினியரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் லெபார்ட்டரி பவர்ட் பை ஐபிசிஎஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லேப் தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். அந்த லேப்புக்குள்ள உள்ள போகலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ மேம். ஹலோ சார். ஹவ் ஆர் யூ மேம்? யா, ஐ அம் குட் சார். ஓகே மேம், ஓகே மேம். வாட்ஸ் யுவர் நேம்? ஷா, ஐ அம் சாந்தி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிபிள் இ சார். ஓகே, நீங்க தான் இந்த லேப்க்கு இன்சார்ஜ்ங்களா? எஸ் சார், ஐ அம் தி இன்சார்ஜ் ஃபார் C&I as well as இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். என்ன மேடம் பண்றீங்க இந்த லேப்ல? ஆக்சுவலி திஸ் இஸ் PLC with VFD sir, that okay. is variable frequency drive okay. system. It is used to monitor and control the conveyor systems. Conveyor system. Yes sir. Your automation, PLC based automation. Yeah, yes sir. Okay. Yes sir. இங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுறாங்களா? Yes sir. Yes sir. Okay. Early twice sir. Time we conduct the internship course sir. Hmm. As well as events and also we conduct the course for industrial automation. Okay. இது வந்து only for core engineering students sir. வேற யார் இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் படிக்கலாம்ங்களா? Yes sir. Interesting core course sir actually. But எல்லாருமே வந்துட்டு காமனா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட் சார் டு டு த கோர்ஸ் சார். எப்படி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்படி பாருங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு விஷயம் படிக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? நல்லா புரியுது சார். புரியுது. உங்களுக்கு ஜாலியா இருக்கேன்னா? சந்தோஷம். நீ எப்படி நினைக்கிற? நல்லா தான் சார் இருக்கு. நல்லா நல்லா டீச் பண்றாங்க. நல்லா டீச் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் பா. ஆ, தேங்க்ஸ் சார். நீங்க நல்லா இருக்கு, நல்லா புரியுது. உங்க பேர்? அர்ஜுன். அர்ஜுன், எங்க இருந்து வரீங்க? பாலக்காடு. பாலக்காடு. பழைய இடத்துல சொல்லுங்களா இது எப்படி? குழப்பில்ல, நல்லா இருந்து ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நல்லா படித்து முன்னேறான ஒரு இது. நல்லா இருக்கு. ஒரு வள்ளி காலேஜ். வள்ளி காலேஜ் தானே? ஆ, காலேஜுக்கு வள்ளி காலேஜ். வள்ளி காலேஜ் தான். அவன் படிக்க கொள்ள இஷ்டம் வேணும். ஓ ஓகே. கேரளத்தில் எவ்வளோ தாமசிக்கணும்? பாலக்காடு. பாலக்காடு தாமசிக்கணும். அச்சன் என்ன செய்யணும்? அச்சன் டைல்ஸ் ஒர்க். டைல்ஸ் ஒர்க் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. பிளேஸ்மெண்ட் ஆகும். ஓ ஆகும். ஆ, எத்தனை லட்சம் சம்பளம் வேணும்? மேக்ஸிமம் ஒரு 2-3. போதும். ஓ போகலாம். ஓ மதி. 2-3 மதியா? ஸ்டார்டிங் அங்கே வரும்போது பின்ன கேறும்போ கேறுவல்லோ அங்கே. ஓகே 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 ஓகே. வாழ்த்துக்கள். அண்ணா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்கள் ஊர்லேருந்து யாராவது வர்றாங்க இங்கே படிக்கிறதுக்கு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ம், வாங்க தான் சார் சொல்லுவேன். வாங்க தான் சொல்லுவேன். வாங்க தான் சொல்லுவேன். சொல்லுவேன். அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆ, பிடிச்சி சார். வெரி குட். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஓகே சார். ஹாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசிடி காலேஜோடைய ஜிம்மில் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினச்சோம். அந்த மாதிரி இங்கே வரும் பார்த்தா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிம் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜிம் வந்து ஈவினிங் ஹவர்ஸில் பண்ணுற மாதிரி, ஜென்ஸ்க்குலாம் வந்து ஈவினிங் ஹவர்ஸ்லையும், கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹவர்ஸ்லையும் வந்து ஜிம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து எல்லா விதமான ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நம்ம பேசுவோம், ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம கேசிடி, நம்ம வந்து இப்போ ஜேசிடி கேம்பஸ்னுடைய ஜிம்முக்குள்ளே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அவங்களை டிஸ்டர்ப் தான் பண்ணியிருக்கேன், பட் அவங்கள்ட்ட எப்படி ஃபெசிலிட்டி இருக்குன்னு நம்ம கேட்கணும்னு நினச்சோம். அதனால தான் ஹாய். ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்கள் பேருமா? பாலசுப்ரமணியம். பால சுப்ரமணியம். சுப்ரமணியம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் வரீங்க. நல்லா பயங்கரமாக பாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வச்சுருக்கீங்க.
ஓகே. ஹாய் முகி. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? பேர் திருவுருத்து இருக்கீங்களா? ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஜிம் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை இல்லை, இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் எந்த இயர்? ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயர் தான். ஓகே, உங்களுக்கு நல்லா ஜிம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. ஓகே, மூச்சு வாங்குறது, கெஸ் வாங்குது உங்களுக்கு? ஓகே ஓகே, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு? ஹாஸ்டலா நீங்க? ஹாஸ்டல். ஹாஸ்டல் ஹாஸ்டல் எப்படி இருக்குமா? ஹாஸ்டல் எல்லாமே நல்லா தான் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃபுட்டு ஃபுட் எல்லாம் ஓகே தான்? ஓகே. ஜிம் வந்து நீங்க வந்து ஈவினிங் ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்க மாதிரி? சூப்பர் சூப்பர். ஈவினிங் மார்னிங் ஓபன் பண்ணுவோம். மார்னிங் வந்து गर्ल्स வராங்க. गर्ल्स வராங்க. गर्ल्स தனியா ஒரு பேட்ச் இருக்கு இல்லையா? गर्ल्स டைமிங் வந்து 4:30 to 6. गर्ल्स வந்து 7:30 பாய்ஸ். அந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஓகே ஓகே, நல்லா பில்ட் பண்ணிடுவீங்க அந்த பாடியை. எங்க ஆர்ம்ஸ் காமிங்க பாப்போம். அதேங்க, இங்கே வந்து பில்ட் பண்ண தானே அது? இப்போதான் ரீசன்ட். வெரி குட் வெரி குட். நீங்க அப்டமன 1 இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பார்த்தா நல்லா செஸ்ட் எல்லாம் பயங்கரமா பிராடா வச்சிருக்கீங்களே. சூப்பர். ஹாய் சொல்லுங்க பாப்போம். ஹாய். சரிங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுமே வந்து நல்லா ஜிம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்டோம் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹவர்ஸில் வந்து எங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஹாஸ்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அக்காமடேஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாடி ஃபிசிக்கல் ஃபிட்னஸுமே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஜிம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய டிசையர், நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜிம்மர் ஆகணும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் அப்படின்னா அதுக்குமே நல்ல ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து ஜிம்மிங் ஜிம் பண்ணும்போது அந்த ஜிம்குள்ளே வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே ஷூட் பண்ணுறேன். அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேட்போம் நம்ம. ஹாய். ஹலோ சார். ஹவ் ஆர் யூ மா? ஃபைன் சார். உங்க பேர்மா? பவித்ரா ரெட்டி சார். எங்க இருந்து வரீங்க? ஐ அம் ஃப்ரம் ஆந்திரா சார். ஆந்திரா? எஸ் சார். ஓ, பாவனார நூவே? பாவனா சார். ஓகே ஓகே, சால பாவனார. பாவனா. காலேஜ்? பாவனி சார். பாவந்தி? எஸ் சார். திண்டி பாவந்தியா? பாவந்தி சார். பாவந்தி. ஓகே. இங்க ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி? ஹவ் டு யூ ஃபீல்? நைஸ் சார். டெய்லி 4:30 வரையும் ஜிம் பண்ணலாம் சார். 4:00 இருந்து 5:30 அப்படி பண்ணலாம் சார். கால் மார்னிங் ஹவர்ஸ்ல பண்ணலாம். ஓகே, நீங்க என்ன நல்லா தெலுங்கு பேசுறீங்க, தமிழும் பேசுறீங்க? உங்க பேரு? வர்ஷினி. 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 ஓகே. இந்த காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுமா? ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்லாம் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா? என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது? வாலிபால், த்ரோபால், கபடி, கிரிக்கெட். நீங்கள் எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? உங்களுக்கு வாலிபால் அண்ட் கபடி சார். கபடி. கபடி விளையாடுவீங்களா? ஓ வெரி குட். நீங்கள்? வாலிபால் அண்ட் கிரிக்கெட். கிரிக்கெட். லேடி கிரிக்கெட்டு. ஐபிஎல் 2020 விளையாட போவீங்களா? ட்ரை பண்ணலாம் சார். ட்ரை பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க பேர்மா? மாதவி சார். மாதவி. எப்படி மார்க் ஜிம் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா? காலேஜ் பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்கு. ஹாஸ்டலா நீங்க? ஹாஸ்டல். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சை மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் எந்த ஊர்? நான் பாபநாசம். பாபநாசத்துல இருக்கீங்களா? நம்ம ஊர் தான், சோழமண்டலம். கும்பகோணம் தான் நான் தெரியுமா உங்களுக்கு? ஆ ரைட். கும்பகோணம் தெரியுமா உங்களுக்கு? கும்பகோணம் பக்கம் தான் சார். பக்கம் தான். காலேஜ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இப்போ உங்க ஊர்ல இருந்து யாராவது வராங்க இங்க படிக்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? நல்ல காலேஜ் நம்ம சேரலாம்னு. சேரலாம்னு சொல்லுவீங்க? உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லா. படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா எஜுகேஷன்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. ஓகே ஓகே. புரியற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி எஜுகேஷன் சிஸ்டம், டீச்சிங் லேர்னிங் சிஸ்டம்? ஓகே சார், குட் சிஸ்டம். இட்ஸ் குட் சிஸ்டம். ஓகே. ஆர் யூ கம்ஃபர்டபிள் ஹியர்? எஸ் சார். ஆர் யூ கம்ஃபர்டபிள்? எஸ் சார். ஓகே ரைட் தென். ஹாய் சார். ஜிம் பார்த்துட்டு அப்படியே வந்துருந்தேன். கேண்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு போகிறோம். இப்போ கேண்டீன் கூட தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஸோ கேண்டீன் ஃபெசிலிட்டிஸுமே இங்கே நல்லா இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்டோர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பஃபே சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி பெஸ்ட், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்குமே தனியாக ஒரு செப்பரேட் ஏரியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டீன் பார்த்தோன்னே ரொம்ப நல்லதாக இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டி. ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன்ஸ் தான். ஸோ நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இப்போ மேலே லேப் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அடுத்து நம்ம எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மைக்கேல் ஃபெராடே லேப் அப்படிங்கிற லேப்ல இருக்கோம். அது என்ன மைக்கேல் ஃபெராடே லேப்? உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும், மைக்கேல் ஃபெராடே அப்படிங்கிற எலக்ட்ரிக்கல் ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நீங்கள் ஒரு மிஷின் ரன் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து பேசிக் பாயிண்ட் ஆஃப் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேப், ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு லேப் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏசி மிஷின்ஸ் அண்ட் டிசி மிஷின்ஸ் லேப் அப்படிங்கிற லேப். இந்த காலத்தில் ஏசி மிஷின் டிசி மிஷின் லேப் பொறுத்தவரை நான் பார்க்குற வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான லேபெல்லாம் வேணுமோ, என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணுமோ, எல்லா விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான செட்டப்ஸும் இங்கே பக்காவாக வச்சுருக்காங்க. ஓகே, வெறும் செட்டப் மட்டும் தான் இருக்கா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே நம்ம ஹெச்ஓடி கூப்பிட்டு சொல்லி நான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதையும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் நேரடியாக பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறனால, ஸோ இங்கே எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு நினச்சேன். அப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ண சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நின்றுட்டுருக்கோம், அவங்க ஸ்டாஃபும் கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். ஹலோ மேம். ஹலோ சார், ஹவா யூ மேம்? ஐ எம் ஃபைன் சார், ஹவா யூ? ஐ எம் குட் மேம். உங்கள் பேருங்க மேடம்? தேவிகா. தேவிகா, எங்கேருந்து மேடம் வரீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வரீங்க. ஓகே, எந்த காலேஜில் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க? டூ இயர்ஸ் சார். டூ இயர்ஸ். காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ் சார். நீங்கள் என்ன மெஷின்ஸ் எக்ஸ்போர்ட்டா? எஸ் சார். ஓகே, இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் எங்கே நீங்கள் சொல்லி தராங்க? லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஓகே, இங்கே எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க மேக்ஸிமம்? இந்த ரெகுலேஷன் வந்து 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஏதாவது ரெண்டு மூணு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அண்ட் லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷன்ட் ஜெனரேட்டர், லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரிஸ் ஜெனரேட்டர், லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷன்ட் பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இங்க இருக்கு நமக்கு. எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் இங்க பிராக்டிகல் லேர்னிங் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல்னாலே பசங்க பயந்துருவாங்க, ஏதாவது ஷாக் அடிச்சிரும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்ல சார், ப்ரிகாஷன்ஸ் ப்ராப்பரா மெஷர்மென்ட்ஸ் எடுத்தங்கடி பாக்கறேன். நீங்க ஃபோல்ட் மேட் கூட போட்டுறீங்க, ரப்பர் மேட் போட்டுறீங்க, ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஹாய் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் சார். ஐ அம் உங்க பேர் சார்? டாக்டர் பால்ராஜ் சார். பால்ராஜ் சார், ஓகே. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க சார்? ட்ரிபிள் இ சார். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் இ. ஓகே, நீங்க உங்களுக்கு எவ்வளவு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? எனக்கு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட் சார். குட். பட் இங்க வந்து ரீசன்ட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சார் கேம்பஸ்? எஸ் சார், நல்லா இருக்கு சார். எல்லா ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தென் ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து ஆஸ் பர் நாம்ஸ் என்னவோ அந்த ஃபேக்கல்ட்டி கேடர் அண்ட் எஸ்எஃப்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வெரி குட். ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியாக தான் இருக்காங்க சார். ஆமாம், இந்த வருஷம் கூட அட்டானமஸ் ஆனதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நானுமே காலேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், பார்க்கலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுகிறேன் மேடம். பேசுகிறேன். ஹாய் ஹாய் சார். உங்கள் பேர்? அர்ச்சனா. அர்ச்சனா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? ராமநாத் டிஸ்ட்ரிக். ராமநாதபுரம். ஆ, நீங்கம்மா? திருப்பதி சார். ஐம் ஃப்ரம் திருப்பதி. ஐம் ஃப்ரம் திருப்பதி. திருப்பதி? ஓ, ஆந்திரா வார்டு. பாவுனரா? ஓ, சாலா பாவுனரா. காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? தமிழ் தெளிதா? நாக்கு தெளிதா? தமிழ் தெளிவு. தமிழ் தெளிவு. ஒன்லி இங்கிலீஷ் இங்கிலீஷ் யூனோ ரைட்? ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுது கேம்பஸ்? குட் சார். குட், வெரி குட். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களையும் பார்ப்போம். ஸோ நானுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க? லோட்டஸ் ஸ்டான் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இதில் என்ன பண்ணுறீங்க? டு செக் தி சிஸ்டம் மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ் சார். ஓகே ஓகே. உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா? ஆ எஸ் சார். ப்ராக்டிக்கல் லேர்னிங் நல்லா இருக்கா? ஆ எஸ் சார். பார்க்கலாமா, ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே சார். ஸோ நான் எலக்ட்ரிக்கல் கரெக்டாக ரன் பண்ணுறேன், செக் பண்ணுறீங்களா நீங்கள்? எஸ் சார். ஓகே ரைட். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும்னா இதை வந்து மினிமைஸ் பண்ணி கொண்டு போகணும், கரெக்டாக? ஓகே, இது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தானே? ஓகே, இப்போ வந்து ஆஃப் ஆகுது. மெயின் வந்து நம்ம மெயினை வந்து ஆஃப் பண்ணுறோம். ஓகே, நான் ஆன் பண்ணி பார்க்கட்டுமா? சரி. ஓகே, இப்போ வந்து மெயினை நான் ஆன் பண்ணுறேன். ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது இங்கே ஒரு வேரியபிள், ஒரு ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வோல்டேஜ் ஜீரோவாக இருக்குது, கரண்ட்டு அமீட்டரில் ஜீரோவாக இருக்குது, பவர் ஏன்னா நோ லோடில் இருக்கிறது ஏதாவது ஆனே பண்ணல, அதனால் எல்லாமே 0-0 காமிக்குது, கரெக்டாக? இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ண ஆன் பண்ண ஓகே, டக்குன்னு கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கரண்ட்டு டக்குன்னு குறைஞ்சிரும் இல்லையா? ஸ்டார்டிங்கில் எப்போவுமே வந்து அதிகமான கரண்ட்டு போயிட்டு டக்குன்னு கரண்ட் வந்து குறையும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே ஒரு மோட்டர் வந்து டார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கரண்ட் அதிகமாக எடுத்துக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். இம்ப்ரூவ் பண்ணுற இம்ப்ரூவ் பண்ண மோட்டர் அங்கே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்கலாம்னா, சிங்கிள் ஃபேஸுக்கு எவ்வளோமா வோல்டேஜ்? 230 வோல்ட் ஆர் 220 வோல்ட் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, ஒரு 220 வோல்ட் நான் கொடுக்குறேன். ஸோ 220 வோல்ட் கொடுக்கும்போது சம் கரண்ட்டு, முன்னாடி ஜீரோ இருந்தது, இப்போ சம் ஆம்பியர்ஸ் ஆஃப் கரண்ட் எடுக்குது. பவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்ஸ் பவர் எடுக்குது. மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் வருது, ரைட்டுங்களா? ஸோ உங்கள் லேர்னிங் வந்து இப்படி நல்லாயிருக்கு, பிடிக்குது உங்களுக்கு, புரியுது. ஆ, நீங்கள் எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க? வாங்க ஸ்பீட் மெஷர் பண்ணி பார்ப்போம், இப்போ என்ன ஸ்பீடு ஓடுதுன்னு. ஓகே, இது எவ்வளோ ஸ்பீடுமா போயிட்டுருக்குப்பா? 1492. எவ்வளோ போகுது? 1492 சார். 1492. ஓகே, கிட்டத்தட்ட வந்து நமக்கு என்ன ஸ்பீடு போகுது, இது ஒரு ரேட்டட் ஸ்லிப் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, கரெக்டா? எவ்வளோ ஸ்பீட் மெஷர் பண்ணீங்க? 1492. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஓகேவா, சந்தோஷமாக இருக்கீங்களா? ப்ளஸ் நானுமே பார்க்குறேன், மெஷின்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு சின்ன சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆக்சுவலாக, பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்கிறத பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரிய வருது. ஸோ இன்னும் நிறைய லேப் இருக்குது, என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு ஹாய் சொல்லிடலாமா எல்லாருமே? ஹாய். இப்போ ஞங்களோட ரூட்டில் ஒன்றே உள்ளோ. ஓகே, டோட்டலில் 23 சம்திங் சம்திங் பஸ் வந்து கேரளாவுக்கு வருது இல்லையா? ஓகே, நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோங்க சார், நம்ம இயர்லி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸ்டெதோஸ்கோப் இருக்கு,
ஓகே. நான் எம்பிபிஎஸ் நானும் டாக்டர் தான், ஆனால் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லை. பட் ஓகே, இது ஒர்க் பண்ணுறது மட்டும் தெரியும் எனக்கு. இங்கே வந்து ஜென்ரலாக காமன் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, செப்பரேட் ஏசி ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது செப்பரேட் ரூமில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 88 ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் வரும்போது ரெடி டு ஆக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.